பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஜொமேட்டோ ஐபிஓ, அதோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஐபிஓ விவரம். ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிற டேட் வந்து 14 ஜூலை, க்ளோசிங் டேட் வந்து 16 ஜூலை, முகமதிப்பு வந்து 1 ரூபா, விலை வந்து 76 ரூபாய் அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் வந்து 195 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். அதுமாதிரி 15,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஎஸ்சிஎன்எஸ் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ வந்து லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஜூலை 2021. ஐபிஓட நோக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 கோடி வந்து ஐபிஓ மூலமாக வசூலிக்க போகிறாங்க. அதில் வந்து 6,750 கோடி வந்து வளர்ச்சிக்காக யூஸ் பண்ண போகிறாங்களாம். வளர்ச்சி அப்படின்னா அதாவது கஸ்டமரை வந்து புதுசாக கஸ்டமரை கொண்டு வர்றது, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஐடி இந்த மாதிரி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அதே மாதிரி புதுசாக ஒரு கம்பெனியை வாங்குறது, இந்த மாதிரி விஷயம். மீதி அமௌண்ட் வந்து பொதுவான விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. நிறுவனத்தை பற்றி சொல்லணுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜொமேட்டோ அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ஹோட்டலில் வந்து உணவு வந்து ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் ஆர்டர் கூட பண்ணியிருப்பீங்க. அடுத்து டைனிங் அவுட், ஹோட்டலில் வந்து மேசையை வந்து ஆர்டர் பண்ணுறது, புக் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது மூலமாக. அடுத்து ஹைப்பர் வியூ, அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தேவையான ரா மெட்டீரியல், அதாவது வெஜிடபிள் ஆகட்டும் மற்ற பொருள் எல்லாமே சப்ளை பண்ணுறது. அடுத்து ஜொமேட்டோ ப்ரோ, அதாவது மெம்பர்ஷிப், இது மூலமாக இந்த மாதிரி 4 வகையில் வந்து இந்த கம்பெனி வந்து வருமானம் வந்து பார்க்குறாங்க. அடுத்து இந்த பங்கை வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நல்ல விற்பனை வளர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க. விற்பனை வளர்ச்சி தான் நான் லாபம்னு சொல்லலை. அடுத்து வந்து முக்கியமான காரணம் வந்து பங்கு சந்தைக்கு முதல்ல வர ஒரு ஸ்டார்ட் அப். ஸ்டார்ட் அப்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு வெப்சைட் வச்சுட்டு உலகம் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்குது. அடுத்து முக்கியமாக நெட்ஒர்க் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நிறுவனம் வளரும்போது நிறையா கஸ்டமர் வருவாங்க, நிறையா கஸ்டமர் வரும்போது மறுபடியும் அந்த நிறுவனம் வளரும். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் தான். ஆனால் இப்போது புதுசாக ஒரு வெப்சைட்டு, நம்மளுமே ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நிறையா கஸ்டமரை உள்ளே கொண்டு வந்துட முடியுமானா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா கஸ்டமர் இருக்கனால அதை விட்டு வெளியில் புதுசாக ஒரு வெப்சைட்டுக்கு வந்து மக்கள் வரமாட்டாங்க. ஸோ அதுதான் நெட்வொர்க் எஃபெக்ட் அப்படிங்கிறது. அது வந்து இந்த கம்பெனிக்கு நல்லாவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பங்கு வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, யூஎஸ், சைனாலாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஆன்லைன் ஃபுட்டை வாங்குறவங்க வந்து ரொம்ப கம்மி, 8% தான். ஸோ இன்னொரு 5% இல்லை 10% ஸ்கோப் இன்க்ரீஸ் ஆனால் கூட நல்ல ஒரு க்ரோத்துக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே நேரத்தில் ஆவரேஜ் எம்ஏயு, அதாவது மந்த்லி ஆவரேஜ் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்க. 2021 வந்து கோவிட்னால நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எம்டியு மந்த்லி டிரான்சாக்ஷன் யூசரும் பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்காங்க. 2020 வரைக்கும் 2021 குறைஞ்சிருக்கு கோவிட்னால். ஆனால் ஆவரேஜ் ஈபிட்டா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 2021 வந்து லாஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபர்தராக கன்யூ ஆகுமா அப்படிங்கிறது எனக்குமே தெரியாது, இப்போ உள்ள டீட்டெயில் வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஜிஓவி கிராஸ் வேல்யூ ஆர்டர் பார்த்திங்கன்னா அதுவுமே க்ரோத்தில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அது வந்து உங்களுக்கே தெரியும், கோவிட் தான் ஆஸ் யூஷுவல். அடுத்து ஃபிசிக்கல் யூனிட் எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி 2020 வந்து லாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டருக்கு வந்து 30 ரூபா லாஸு, ஆனால் இப்போ வந்து ஒரு ஆர்டருக்கு வந்து 20 ரூபா ப்ராஃபிட்டில் போயிருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கான ரீசன் என்னான்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். ஆனால் ப்ராஃபிட் வந்து கம்பெனி ப்ராஃபிட் பண்ணலாம், ஆனால் ஆர்டர் வைஸில் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த கிராஸ் ஆர்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால எங்களுடைய மார்ஜினும் வந்து இம்ப்ரூவ்மெண்டில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மார்ஜின் வந்து பாசிட்டிவில் கன்வீன்ஸ் ஆச்சுன்னா இந்த கம்பெனி ப்ராஃபிட் போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்பவே குறைச்சிருக்காங்க. 88% வந்து இப்போ 24 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. இதை இன்னும் குறைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். பங்கு தவிர்க்கிறதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது யார் வேணுமாலும் இந்த தொழிலில் வந்து ஈடுபட முடியும். ஸோ ஒரு வெப்சைட் தான் ஓப்பன் பண்ணணும், நிறையா ரெஸ்டாரண்ட் கம்பெனியில் வந்து பேசணும், அதை வந்து லிஸ்ட் பண்ண வைக்கணும். ஸோ ஈஸி தான், அமேசான் கூட இதில் போட்டி போட போகிறாங்க ஃப்யூச்சரில். அடுத்து
உலக லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த இதே துறையை சார்ந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக லாபம் எதுவுமே கொடுக்கல. லிஸ்டான டேட்லேருந்து உங்களுக்கே தெரியுது, டூர் டேஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும்தான் 28% வந்து லாபம் கொடுத்துருக்கு லிஸ்டான அன்னையிலேருந்து. மற்றபடி எல்லா நிறுவனமும் உலக லெவலே இந்த லெவல் தான். அப்படிங்கும்போது இந்தியாவில் என்னன்னு நம்மளால் கணிக்கக்கூட முடியல. அடுத்து இவங்களுடைய டைரக்ட் காம்பிடேட்டரான ஸ்விக்கியை கம்பேர் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. என்ன, நெட் லாஸ் வந்து ஸ்விக்கி வந்து அதிகமாக இருக்குது, ஏன்னா அவங்க அதிகமாக விளம்பரம் கூட பண்ணலாம். ஆனால் வேல்யூஷன் பார்த்திங்கன்னா அது 5 பில்லியனில் இருக்குது, இவங்க வந்து 7.6 வராங்க. ஸோ வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகம், இதை பார்த்தாலும் நமக்கு புரியுது. அது லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் வேல்யூஷன் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி பெருசாக பேச தேவையில்லை, கண்டினியூஸ் லாஸ் தான். அடுத்து கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும், கம்பெனியே லாபம் நஷ்டத்தில் இருக்கும்போது கேஷ் ஃப்ளோவும் ஆஸ் யூஸ்வல் நெகட்டிவ் தான். அடுத்து வேல்யூஷன் நார்மல் மெத்தடில் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேல்யூஷன் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ இதுவுமே ஆஸ் யூஸ்வல் நெகட்டிவ் தான். சரி, இறுதி பார்வைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அமேசான் யூஎஸ் கம்பெனியுடைய சார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே பெருசாக கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி டே ஒன்லேருந்தே ப்ராஃபிட்டில் போய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாத ஷேர் ப்ரைஸு. அதுக்கு உதாரணம் தான் அமேசான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். அதே மாதிரி மேக்மை ட்ரிப்பு கூட நீங்கள் பாருங்கள், லிஸ்ட் ஆனது வந்து பெருசாக லாபம் எதுவும் கொடுக்கல, சைட்வேல தான் இருக்குது. அடுத்து யூப்பர் நிறுவனம் பார்த்திங்கன்னா அதுவும் அதே தான், லிஸ்ட் ஆனப்போ என்ன ப்ரைஸோ அந்த ரேஞ்சு தான் இப்போவும் இருக்குது. ஸோ இதில் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஸ்டார்ட் அப் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த கம்பெனி வந்து எப்போ ப்ராஃபிட்டுக்கு போகுதோ அப்போ தான் வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு க்ரோத்து காமிக்கும். அது எப்போ போகும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, இன்னும் சொல்லப்போனால் அந்த நிறுவனத்துக்கே தெரியாது. அப்படிங்கும்போது நமக்கு இப்படி தெரியும். ஸோ ஃபைனல் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்த ரெண்டு டிஸ்கஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இறுதி பார்வையில் வந்து ஹை ரிஸ்க் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணும். இதில் ஏன் ரெட் கலர் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இதிலே ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. மற்றபடி நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, அந்த கிராஸ் ஆர்டர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அந்த ப்ராஃபிட் வந்து கண்டினியூஸ் ஆகுதா அப்படின்னு என்னென்னு பாருங்கள். ஏன்னா அவங்க ஆர்டரோட வேல்யூ வந்து 400க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் வந்து காமிக்க முடியும் ஆர்டரில். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை கோவிட்டுக்கு அப்புறம் மக்கள் வந்து மறுபடியும் டேரெக்டாக போய் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் உங்களுடைய ஆர்டர் வேல்யூ வந்து குறைஞ்சிரும், அப்போ கம்பெனி வந்து லாஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி அமேசானும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதோடைய க்ரோத் எப்படி இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். அமேசான் டஃப்பாக காம்படிஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அடுத்து க்ளவுட் கிச்சன் சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ மைண்டில் வச்சுக்கிட்டு உங்களால் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்குங்க. அதுவும் இது வந்து ஸ்மால் கேப்லாம் கிடையாது, லிஸ்ட் ஆகும்போதே கிட்டத்தட்ட 60,000-70,000 crore தான் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய லார்ஜ் கேப் தான், அதனால் லிஸ்டிங் கெயினுக்காக நன்மா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சிக்கு வந்து வாய்ப்பு அதிகம், ஏன்னா உணவுத்துறை அப்படிங்கிறது நல்லா வளர்ச்சி அடைக்குது, முதல் ஸ்டார்ட் அப்பு. ஸோ அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்து மக்கள் வந்து சாப்பாடுக்கு உணவுக்காக எப்பவுமே செலவு பண்ணுவாங்க. ஸோ அந்த துறை வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வாங்கலான்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் மைண்டில் வச்சுங்க. அதே மாதிரி கிராஸ் அதாவது இது பார்த்திங்க கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 14 ரூபாயில் இருக்குது. ஆனால் இதை வச்சு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இது லார்ஜ் கேப்பு, எப்போ வேணாலும் மாறலாம். அதனால் மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் எப்படி பார்த்துட்டு 2 நாள் பார்த்துட்டு வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய வியூ. இது வந்து ப்யூர்லி மறுபடியும் சொல்லிக்கிறேன், வெரி வெரி ரிஸ்க்கு. ஏன்னா இது வந்து லாஸ் கம்பெனியே வந்து லாஸில் இருக்குது, இது எப்போ ப்ராஃபிட்டில் போகணும் யாருக்குமே தெரியாது. இது ப்ராஃபிட்டில் போனால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.